الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان ومن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام المسكين ومن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون وقال أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق رسول الله صلى الله عليه وسلم وقال نبينا صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا وقال نبينا صلى الله عليه وسلم أسر الصائم فرحة عند فطره وفرحة عند لقاء ربه رواه مسلم الحمد لله மன்னையும் விண்ணையும் படைத்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ் சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தாதே ஆலம் முஹம்மது கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபிஈ தாபிஈன்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதை இந்த உலகத்திலே எடுத்து நடக்க சொன்னானோ அதை எடுத்து நடக்கும்படியும் எதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வெறுத்து நடக்க சொன்னானோ அதை வெறுத்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ஐந்து கடமையை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த கடமையிலே நாங்கள் நான்காவது கடமையை விடுத்துவிட்டு இன்று ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய திருநாளிலே நன்னாளிலே பெருநாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை பற்றி சொல்லும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் உங்களுக்கு உங்களுடைய முன் சமுதாயத்துக்கு கடமையாக்கியது போல் உங்களுக்கும் நான் உங்களுக்கும் இந்த நோன்பை நான் கடமையாக்கியுள்ளேன் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். உங்களுடைய முன் சமுதாயங்கள் யார்? நபி ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்கள், நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள், நபி லூத் அலை சலாத்து வசலாம் அவர்கள், நபி மூசா அலை சலாத்து வசலாம் அவர்கள், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சமுதாயத்துக்கு முன்பே கடமையாக்கினான். இந்த நோன்பை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபியான இந்த முஹம்மது கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாகிய உங்களுக்கும் நான் கடமையாக்குகின்றேன் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஏன் இந்த நோன்பை எங்களுக்கு கடமையாக்கினான்? நாங்கள் பசியுடையவர்களை நாங்கள் பசியாக இருப்பதை எதுக்காக வேண்டிய அல்லது தாகத்தோடு இருக்கிறதுக்காக வேண்டிய அல்லது ஏழை எளியவர்களை நினைத்து பார்ப்பதற்காக வேண்டிய இந்த நோன்பை கடமையாக்கினான் என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லஅல்லகும் தத்தகூன்,
என்னை மக்கள், என்னை இந்த உம்மத்துக்கள், என்னுடைய அடியார்கள் என்னை அஞ்சி நடக்க வேண்டும், என்னை பயந்து நடக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை கடமையாக்கினான். இந்த நோன்பை கடமையாக்கின நோக்கம், யார் ஒருவர் பசியை உணர்வதற்காக வேண்டியோ அல்லது ஏழைகளின் கஷ்டங்களை உணர்வதற்காக வேண்டியோ என்று இந்த நோன்பை கடமையாக்கினான் என்று சொல்கிறார்களோ, இல்லை, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனிலே லஅல்லகும் தத்தகூன், அதாவது தக்குவா, அதாவது உள்ளத்திலே உள்ளட்சம், இறைவனுடைய பயம், அல்லாஹ்வுடைய பயம் எங்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாலே இந்த நோன்பை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கடமையாக்கினான். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், ஐந்து தூண்களை கொண்டு இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நிறுவி இருக்கிறான், அதாவது நிப்பாட்டி இருக்கின்றான், அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். முதலாவது நாங்கள் இரண்டு சாட்சியங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அவனுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். நாங்கள் முஸ்லீம் என்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நாங்கள் ஷஹாதத் அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் என்று நாங்கள் சாட்சியம் சொல்ல வேண்டும். வாஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய நபி, இறுதி தோழர், இது இறுதி நபி என்று நாங்கள் சாட்சியம் சொல்ல வேண்டும். இதை இரண்டு இந்த சாட்சியங்களை நாங்கள் சொல்லாவிட்டால் நாங்கள் முஸ்லீம்கள் இல்லை. முதலாவதாக நாங்கள் இரண்டு தூண்களில் நாங்கள் இரண்டு சாட்சியங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும், நாங்கள் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக மூன்றாவதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வ இகாமிஸ் ஸலாத், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, குர்ஆனை ஏற்றுக்கொண்ட, முஹம்மது கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், நாங்கள் வ இகாமிஸ் ஸலாத், அதாவது ஸலாத்தை, அதாவது தொழுகையை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் தொழுகையை நாங்கள் நிலைநாட்டுகின்றோமே என்று பார்த்தால், நோன்பிலே மாத்திரம் நாங்கள் எங்களுடைய உம்மத்துக்கள் ஐந்து வக்தம் தரக்கூடிய ஒரு மனிதராக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நோன்பு விழுந்து முடிந்துவிட்டார் என்று சொன்னால், பெருநாள் முடிந்துவிட்டது என்று சொன்னால், நாங்கள் தொழுகையிலே நாங்கள் பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஆணித்தரமாக சொல்கின்றான், எவன் ஒருவன் தொழுகையை விடுகின்றானோ, எவன் ஒருவன் என்னுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ, அவன் இஸ்லாத்திலே இருந்து ஒதுங்கிவிட்டான், அவன் என்னுடைய மார்க்கத்திலிருந்து விலகிவிட்டான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பான முஸ்லீம்களே, நாங்கள் நோன்பு 30 நாட்களையும் முடித்துவிட்டு நாங்கள் ஐந்து வக்தும் தொழுது, பரதுடைய தொழுகைகள், சுன்னத்துடைய தொழுகைகள், அனைத்து தொழுகைகளும் நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம். இன்றைய நாள் ஈதுடைய நாள். இதன் பிறகும் இந்த தொழுகையை நாங்கள் எப்படி நாங்கள் நோன்பில் தக்குவாவோடு, இறையச்சத்தோடு, இறை உள்ளத்தோடு நாங்கள் தொழுது வந்தோமோ, இந்த தொழுகையை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். கண்டினியூவாக, அதாவது நேரடியாக எப்போது நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, நாங்கள் அல்லாஹ்வுடைய தொழுகை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வ ஆத்து ஸகா, அதாவது ஸகாத்துடைய கடமை என்பது மூன்றாவது கடமையாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய கையில் பணம் இருக்கின்றதோ, யாருடைய கையில் வசதி இருக்கின்றதோ, உதாரணமாக எங்களுடைய தேவைகளுக்கு அப்பாற்பட்ட தேவைகளுக்கு மிதமிஞ்சிய பணத்தை நாங்கள் சேமித்து வைத்திருக்கின்றோமோ, அந்த நேரத்திலே வந்து எங்களுக்கு ஜகாத் வாஜிபாகின்றது. உதாரணமாக இலங்கை நாணயப்படி 1 லட்சம் ரூபா காசு இருந்தாலும் கூட எங்களுடைய கையில் அது ஏழைகளுடைய பணம், அந்த பணத்துக்கு எங்களுக்கு ஜகாத் வாஜிபாகின்றது. நாங்கள் ஜகாத்துகளை யார் நாங்கள் கொடுக்கவில்லையோ, இந்த ரமலானிலோ அல்லது அதற்கு பிந்திய காலங்களிலோ நாங்கள் அந்த ஜகாத்தை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். நான்காவதாக, அதாவது வசவும் ரமலான், ரமலான் என்பது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா
Rabanani Kanamayakindran, Yari, Putti Sida Damoha, Putti Udayavar Kalaka, Surade Hiyaka, Allah the Prayanatil Hilayo, our Likala Hatus Bahana Huata Allah in the Ramalani Kanamayakindran. In the Ramalan Nichiama Nangal Vandi, Yari in the Nifandani Yaka Nilamir Nangal, Adavadi, Sakti Udayavar Kalaka Nangal Irkindromo, Nichiama in the Ramalani Nangal Vandi. கடைபிடிக்க வேண்டும் நிச்சயமாக இந்த ரமலானை நாங்கள் நோக்க வேண்டும் வஹஜுல் பைத் மனிஸ்தத்தா ஐலைஹி சபீலா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறுதியாக ஹஜ்ஜுல் பைத் அதாவது ஹஜ்ஜுல் பைத் என்று சொல்வது யாருக்கு பணம் இருக்கின்றதோ உடம்பில் சக்தி இருக்கின்றதோ அவர்களுக்கு வந்து ஹஜ் கடமையாகின்றது அவர்களுக்கு மட்டும் ஹஜ் கடமையாகின்றது அந்த கடமையை நாங்கள் எங்கள் உடம்பில் சக்தி இருக்கின்றது எங்களில் பணம் எங்களுக்கு பணம் இருக்கின்றது சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு ஹஜ்ஜுடைய வாஜிபு ஹஜ் கடமையாகின்றது எனவே இந்த ஐந்து நிபந்தனைகளையும் நாங்கள் முடித்துவிட்டு இன்றைய நாளையிலே நாங்கள் நன்னாளிலே திருநாளிலே நாங்கள் இருக்கின்றோம் இந்த ஈதுல் ஃபித்ருடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம் இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாளையிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு வக்தலையும் துஆ கேட்கின்ற அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாளையிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான் இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என கூடிய இந்த சுவர்க்கம் இருக்கின்றதே இது சுவர்க்கத்திலே மிகவும் அதாவது அதி உயர்ந்த நாங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய இந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளையிலே படைத்தான் அது மாத்திரமல்ல அந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்க வாசிகளை ஜன்னத்துடைய ஃபிர்தௌஸுடைய சொர்க்க வாசிகளை வரவேற்பதற்காக கூஃபா எனக்கூடிய ஒரு மரத்தை நட்டி வைத்தான் அந்த மரத்தையும் இந்த ஐதுடைய நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருநாளிலே இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மரத்தை படைத்தான் அது மாத்திரமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு வானவராக இந்த நபிமார்களுக்கெல்லாம் அறிவிப்பாளர்களாக இந்த உலகத்துக்கு எதை அல்லாஹ்வுடைய சத்தங்களை அல்லாஹ்வுடைய ஓசைகளை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அறிவிக்க வேண்டுமோ அந்த அறிவிப்பதற்காக வேண்டிய படைக்கப்பட்ட அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான் அது மாத்திரமல்ல இந்த நாளுடைய சிறப்புகளை பற்றி மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நாளிலே எங்கில் நடந்தாத வானவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு அனுப்பினான் இந்த வானவர்கள் கேட்கின்றார்கள் யா ஐயுஹன்னாஸ் ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களுக்கு நீங்கள் நல்லமல்களை செய்துவிட்டு 30 நோன்களை பிடித்துவிட்டு ரமலானை முடித்துவிட்டு நீங்கள் என்ன தேவையோடு இருக்கின்றீர்களோ என்ன தேவைகள் என்ன நாட்டங்கள் என்ன துவாக்கள் இருக்கின்றதோ அவைகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் தேடுங்கள் என்று அந்த இந்த மலக்குமார்கள் ஓசையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மலக்குமார்கள் இன்றைய நாளையிலே ஓரிடம் ஈடம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய எல்லா இடங்களுக்கும் சாரை சாரையாக இன்றைய நாளையிலே அனுப்பி வைத்துள்ளான் மலக்குமார்கள் சொல்லியிருந்தார்கள் ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்ன தேவை இருக்கின்றதோ அந்த தேவைகளை கேளுங்கள் என்ன நாட்டம் இருக்கின்றதோ அந்த நாட்டங்களை கேளுங்கள் அல்லாஹ் இன்றைய நாளையிலே உங்களுக்கு அங்கீகரிக்க காத்து கொண்டிருக்கின்றான் எதை நீங்கள் நேரத்தில் பதிலே கேட்டீர்களோ அந்த இரவை போன்று இன்றைய நாளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தர காட்டி காத்து கொண்டிருக்கின்றான் நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மலக்குமார்கள் ஓசை எட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த மலக்குமாருடைய ஓசையை எங்களால் கேட்க முடியாது உமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸா இல்லா லியஅபுதூன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனிலே சொல்கின்றான் உலகத்திலே நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் ஜின் இனத்தையும் நான் படைத்திருக்கின்றேன் அவர்களுக்கு இந்த ஓசையை எங்களால் உங்களுக்கு கேட்க முடியாது அனைத்து ஜீவராசிகளும் இந்த ஓசையை கேட்கும் இந்த மலக்குமாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய பிரார்த்தனை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் இன்றைய நாளையிலே
என்ன தேவைகள் இருக்கின்றதோ, என்ன நாட்டங்கள் இருக்கின்றதோ, என்ன இஸ்திக்ஃபார்கள் நாங்கள் செய்ய வேண்டுமோ அனைத்து இஸ்திக்ஃபார்களையும் நாங்கள் இன்றைய நாளையிலே நாங்கள் செய்ய வேண்டும். மேலும் நாங்கள் இன்றைய சிறப்புகளை பற்றி இன்றைய அதாவது பிறையுடைய அதாவது ரமதானுடைய ரமலானுடைய தலைப்புரை கண்டதிலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதாவது ஜகாத்துல் ஃபித்ர் இன்றைய நாளையிலே ஈதில் அதாவது ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்வது ஃபித்ராவுடைய அதாவது கடமை, ஃபித்ராவுடைய கடமை யாருக்கு கடமையாகின்றது என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம், கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம், கொஞ்சம் சிந்தனையில் எடுத்துக்கொள்வோம். ஜகாத்துல் ஃபித்ர் என்பது அதாவது ஆண் பெண் சிறுவர்கள் முஸ்லிமான அனைவருக்கும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கடமை என்பது, கடமை என்று சொன்னார்கள். ஜகாத்துல் ஃபித்ர் என்பது அதாவது தானியங்களோ அல்லது வந்து கோதுமை மாவுகளோ நாங்கள் வந்து ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும். அதாவது எப்பொழுது எங்களுடைய தலைப்புரை தென்பட்டதோ அந்தவுடைய அந்த 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 நேரத்திலே இருந்து எப்பொழுது நாங்கள் தொழுகையை ஆரம்பிக்கின்றோமோ அதற்கு முன்பதாக நாங்கள் வந்து அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ர் என்பது நாங்கள் எதை நாங்கள் சாப்பிடுகின்றோமோ அந்த சாப்பாட்டை நாங்கள் கொடுப்பது நல்லது. அதாவது இலங்கையைச் சேர்ந்தவர்கள் கூடுதலாக நாங்கள் வந்து அரிசியை சாப்பிடுகின்றோம். அதாவது அந்த அரிசி என்பது வந்து இலங்கையின் கணக்கின்படி 2.5 கிலோ நாங்கள் வந்து அதாவது மிஸ்கின்கள் ஏழைகள் ஃபக்கீர்கள் அவர்களுக்கு நாங்கள் தானமாக வழங்க வேண்டும். எங்கள் வீட்டில் சிறு பிள்ளைகள் இருக்கின்றார்களோ பெரியவர்கள் இருக்கின்றார்களோ ஒவ்வொருவருக்கும் நாங்கள் வந்து இலங்கையின் கணக்குப்படி 2.5 கிலோ நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக வேண்டும். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் எதை எதையெல்லாம் கேட்டோமோ அவைகளை எங்கள் உள்ளத்தில் பதிந்து எதை எவைகளெல்லாம் நாங்கள் கேட்க நாடியிருக்கின்றோமோ அவைகளை எங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் வ ஆஃபிரு தஹவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد افضل الصلاه في عدد معلوماتك وعلى آله وصحبه أجمعين خصوصا على أفعال الناس بعد النبي أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعمر بن الفاروق رضي الله تعالى عنهم وعثمان بن عفان رضي الله تعالى عنهم وعلى المرتضى رضي الله تعالى عنهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ودمر أعداء الدين. اللهم إنك عفو تحب العفو فعنا يا كريم يا رحيم يا الله. اللهم إنك عفو تحب العفو فعنا يا كريم يا رحيم يا الله. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من الشهداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله من الأشقياء المردودين. اللهم وإن لك في كل ليلة من ليالي الشهر رمضان والتقاء وتلقاء وأمناء وخلصاء وجعلنا يا إلهنا من تقائك وتلقائك وأمنائك وخلصائك من النار والعفو عند الحساب. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. اللهم أعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. ربي الرحمن يا ربي يا الله நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா ரபி யா அல்லாஹ். நாங்கள் செய்த பாவங்களை கொண்டு எங்கள் தண்டித்து விடாதே யா ரபி யா அல்லாஹ். நீ தண்டிக்க நாடிவிட்டால் யா ரபி யா அல்லாஹ் எங்களால் தாங்க முடியாது ரபே. எங்களை மன்னித்து விடு யா ரபி யா அல்லாஹ்.
எங்களை மன்னித்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். இந்த ரமலானிலே யா ரப்பி யா அல்லாஹ் என்னென்ன பாவங்கள் செய்தோமே யா ரப்பி யா அல்லாஹ், அந்த பாவங்களை மன்னித்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். இன்றைய நாளிலே ரப்பி ரஹ்மானே நீயே கேட்கச் சொல்கிறாய் யா ரப்பி யா அல்லாஹ், உன்னிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் யா ரப்பி யா அல்லாஹ். நாங்கள் முன் செய்த பாவங்கள் பின் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். மனமுரண்டாக செய்த பாவங்களை மன்னித்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். வேண்டுமென்று செய்த பாவங்களை மன்னித்து விடு மன்னித்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். எங்கள் உள்ளத்தால் உடம்பால் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். நீ எங்களை மன்னிக்காவிட்டால் யா ரப்பி யா ரப்பி யா அல்லாஹ், நாங்கள் இருள வாழ்க்கையில் நஷ்டவாளியாக இருந்தோம் யா ரப்பி யா அல்லாஹ். எங்களை மன்னித்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். எங்களை மன்னித்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். எங்கள் உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். எங்கள் முஸ்லீம்கள் மாமிகள் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். முஸ்லீம்கள் மாமிகள் செய்த பாவங்களை கொண்டு ரப்பே ரஹ்மான் அவர்களை தண்டிக்க நாடிவிடாதே யா ரப்பி யா அல்லாஹ். அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யா ரப்பி யா அல்லாஹ். உன்னால் படைக்கப்பட்ட இந்த காபிர்கள் யா ரப்பி யா அல்லாஹ் அந்த முஸ்லீம்களை தண்டிக்க நாடிவிட்டார்கள் யா ரப்பி யா அல்லாஹ். அந்த காபிர்களுக்கு யா ரப்பி யா அல்லாஹ் அவருடைய கலிமாவை நசீபாக்கி விடு யா ரப்பி யா அல்லாஹ். உன்னுடைய ஹிதாயத்தை நசீபாக்கி விடு யா ரப்பி யா அல்லாஹ். உன்னுடைய ஈமானை நசீபாக்கி விடு யா ரப்பி யா அல்லாஹ். இந்த முஸ்லீம்களை ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய உம்மத்துக்கள் ரப்பே ரஹ்மானே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யா ரப்பி யா அல்லாஹ். அந்த சிரியாவிலே யா ரப்பி யா அல்லாஹ் எங்கள் முஸ்லீம்கள் ரப்பே ரஹ்மானே கஷ்டத்திலே இருக்கின்றார்கள் யா ரப்பி யா அல்லாஹ். சோதனையில் இருக்கின்றார்கள் யா ரப்பி யா அல்லாஹ். அவர்களுடைய கஷ்டத்தை நீக்கிவிடு யா ரப்பி யா அல்லாஹ். அந்த பலஸ்தீனத்திலே யா ரப்பி யா அல்லாஹ் எங்களுடைய முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யா ரப்பி யா அல்லாஹ். அவருடைய கஷ்டங்களை நீக்கிவிடு யா ரப்பி யா அல்லாஹ். யூதர்கள் ரப்பே ரஹ்மானே அந்த பலஸ்தீன மக்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா ரப்பி யா அல்லாஹ். அந்த பலஸ்தீன மக்களுடைய கஷ்டத்தை நீக்கிவிடு யா ரப்பி யா அல்லாஹ். அந்த ரப்பே ரஹ்மானே அந்த பர்மாவிலே முஸ்லீம்கள் அனாதையாக விட்டார்கள் யா அல்லாஹ். அந்த பர்மாவிலே அந்த முஸ்லீம்கள் அனாதையாக விட்டார்கள் யா ரப்பி யா அல்லாஹ். அவர்களுடைய கஷ்டத்தை நீக்கிவிடு யா ரப்பி யா அல்லாஹ். அவருடைய கஷ்டத்தை நீக்கிவிடு யா ரப்பி யா அல்லாஹ். அந்த இராக்கிலே ரப்பே ரஹ்மானே யா ரப்பி யா அல்லாஹ். எங்களுடைய உம்மத்துக்கள் கஷ்டத்திலே இருக்கின்றார்கள் யா ரப்பி யா அல்லாஹ். எங்களுடைய உம்மத்துக்களை ரப்பே ரஹ்மானே காஃபிர்கள் சோதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யா ரப்பி யா அல்லாஹ். அந்த சோதனையிலிருந்து அவர்களை பாதுகாத்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். அந்த இராக்குடைய மக்களை ரப்பே ரஹ்மானே யா ரப்பி யா அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்தின் பரக்கத்தும் செய்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். அந்த ஆப்கானிஸ்தானிலே ரப்பே ரஹ்மானே எங்களுடைய உம்மத்துக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா ரப்பி யா அல்லாஹ். அவர்களுடைய ரப்பே ரஹ்மானே கஷ்டங்களை நீக்கிவிடு யா ரப்பி யா அல்லாஹ். அவருடைய கஷ்டங்களை நீக்கிவிடு யா ரப்பி யா அல்லாஹ். அந்த காஃபிர்கள் சோதனையை விட்டும் ரப்பே ரஹ்மானே எங்கள் உம்மத்துக்களை பாதுகாத்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இருள வாழ்க்கையுடைய தேவைகள் அனைத்தும் ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு ரப்பே ரஹ்மானே என்ன தேவையோ நாட்டத்தோடு இருக்கிறோம் யா ரப்பி யா அல்லாஹ். அனைத்து தேவைகளையும் நாட்டுகளையும் தவறு செய்துவிடு யா ரப்பி யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா ரப்பி யா அல்லாஹ். நீ நாடிவிட்டால் அனைத்தும் நடந்துவிடும் யா ரப்பி யா அல்லாஹ். இருள வாழ்க்கையில் எங்களுக்கு வெற்றியை தந்துவிடு யா ரப்பி யா அல்லாஹ். எங்களுக்கு வெற்றியை தந்துவிடு யா ரப்பி யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா ரப்பி யா அல்லாஹ். உன்னுடைய மர்மவுடைய வாழ்க்கையிலே ரப்பே ரஹ்மானே எங்களுடைய ரப்பே ரஹ்மானே எங்கள் அனைவருக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை வாஜிபாக்கி விடு யா ரப்பி யா அல்லாஹ். அந்த ஃபிர்தௌஸை வாஜிபாக்கி விடு யா ரப்பி யா அல்லாஹ். என்னென்ன நாங்கள் கேட்டோமோ ரப்பே ரஹ்மானே இந்த 30 நாட்களும் ரப்பே ரஹ்மானே இந்த ரமலானிலே கேட்ட துஆக்களை எங்களுக்கு அங்கீகரித்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். உன்னுடைய ரப்பே ரஹ்மானே உன்னுடைய நரகத்தை ரப்பே ரஹ்மானே நீ திறந்து விட்டாய் ரப்பே ரஹ்மானே. ரப்பே ரஹ்மானே அந்த நரகத்துடைய வேதனையில் இருந்து எங்களை பாதுகாத்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். அந்த நரகத்தை எங்களுக்கு ஹராம் ஆக்கி விடு யா ரப்பி யா அல்லாஹ். அந்த நரகத்தை பயங்கரமானது யா ரப்பி யா அல்லாஹ். அந்த நரகம் ரப்பே ரஹ்மானே எங்களால் எண்ணி பார்க்க கூட முடியாது யா ரப்பி யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே முழுக்கினாலும் எங்களால் தாங்க முடியாது யா ரப்பி யா அல்லாஹ். அந்த நரகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். எங்கள் பிராமிகளை முஸ்லீம்களை விடுதலை செய்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். எங்களுக்கு சுருக்கத்தை வாஜிபாக்கி விடு யா ரப்பி யா அல்லாஹ். ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை வாஜிபாக்கி விடு யா ரப்பி யா அல்லாஹ். அந்த கபர் ரப்பே ரஹ்மானே பயங்கரமானது யா ரப்பி யா அல்லாஹ். அந்த கபர் ரப்பே ரஹ்மானே இருள் சூழ்ந்தது யா ரப்பி யா அல்லாஹ். அந்த கபருக்குள் யாரும் வரமாட்டார்கள் யா ரப்பி யா அல்லாஹ். எங்களுடைய கபர்கள் அனைத்தையும் விசாலமாக்கி விடு யா ரப்பி யா அல்லாஹ். எங்களுடைய கபரை வெளிச்சமாக்கி விடு யா ரப்பி யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே ரப்பே ரஹ்மானே நாங்கள் மரணத்துக்கு முன் ரப்பே ரஹ்மானே உன்னை அடிபணிந்து வாழக்கூடிய மனிதனாக எங்கள் அனைவரையும் மாற்றி விடு யா ரப்பி யா அல்லாஹ். உள்ளத்தில் ரப்பே ரஹ்மானே தக்வாவுடைய உதய அச்சத்தை ரப்பே ரஹ்மானே எங்களிடத்தில் போட்டு விடு யா ரப்பி யா அல்லாஹ். உன்னுடைய பண்புகளை விட்டு எங்கள் உள்ளத்தை பாதுகாத்து விடு யா ரப்பி யா அல்லாஹ். உன்னுடைய பண்புகள் எங்கள் உள்ளத்தில் வந்துவிடாமல் நீயே பாதுகாத்து விடு யா ரப்பி யா அல்லாஹ்.
நீயே எங்களை பாதுகாத்து விடியார் அப்படியா அல்லாஹ். பெருமையின் பெருமை எனக்கூடிய அந்த பண்பை விட்டு எங்களுடைய உள்ளங்களை அகற்ற விடியார் அப்படியா அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்களை சுத்தமாக்கி விடியார் அப்படியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எதை எதையெல்லாம் நாங்கள் சாப்பிடுகின்றோமோ யார் அப்படியா அல்லாஹ், அனைத்து சாப்பாடுகளையும் ரப்பே ரஹ்மானே ஹலாலா ஹலா ஹலாலுடைய சாப்பாடுகளாக மாற்ற விடியார் அப்படியா அல்லாஹ். ஹலாலை உண்ணக்கூடிய முஸ்லீம்களாக எங்களை மாற்ற விடியார் அப்படியா அல்லாஹ். ஹராத்தை வெறுத்து நடக்கக்கூடிய முஸ்லீம்களாக எங்களை மாற்றி விடியார் அப்படியா அல்லாஹ். உன்னுடைய ரப்பே ரஹ்மானே கோஃப பார்வை எங்கள் வந்துவிட்டால் யார் அப்படியா அல்லாஹ், எங்களால் தாங்க முடியாது யார் அப்படியா அல்லாஹ், எங்களால் ஒளிந்து ஓட முடியாது யார் அப்படியா அல்லாஹ். உன்னிடத்தே நாங்கள் வர வேண்டும் யார் அப்படியா அல்லாஹ். எங்களுடைய அமல்களில் குறைபாடு இருக்கின்றது யார் அப்படியா அல்லாஹ். எங்களுடைய அமல்களை கொண்டு ரப்பே ரஹ்மானே யார் அப்படியா அல்லாஹ் எங்களுக்கு நல்பாக்கியத்தை தந்துவிடு யார் அப்படியா அல்லாஹ். எங்களே ரப்பே ரஹ்மானே யார் அப்படியான மோசமான மௌத்தை எங்களுக்கு தந்து விடாதே யார் அப்படியா அல்லாஹ். உன்னுடைய மௌத்தை சந்திக்கும் போது ரப்பே ரஹ்மானே சாலிஹான உம்மத்தாக எங்களை மாற்றிவிடு யார் அப்படியா அல்லாஹ். உன்னை இப்பவும் அமுக்கி நடக்கக்கூடிய மனிதனாக எங்களை மாற்றிவிடு யார் அப்படியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யார் அப்படியா அல்லாஹ், எதை எதை எல்லாம் நாங்கள் கேட்காமல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமே யார் அப்படியா அல்லாஹ். எங்கள் நாட்டத்தில் எதையெல்லாம் தேவையோடு இருக்கின்றோமே யார் அப்படியா அல்லாஹ், அனைத்து தேவைகளையும் நாட்டங்களின் துஆக்களையும் கபூல் செய்து விடு யார் அப்படியா அல்லாஹ். அனைத்து நாட்டங்களின் துஆக்களையும் கபூல் செய்து விடு யார் அப்படியா அல்லாஹ். இந்த உடைய நாளிலே நீ கேட்க சொல்கிறாய் யார் அப்படியா அல்லாஹ். உன்னுடைய மலக்குகள் சொல்கிறார்கள் யார் அப்படியா அல்லாஹ், இந்த அமலை செய்துவிட்டு நீங்கள் என்னுடைய ரஹ்மானிடம் கேளுங்கள் என்று சொல்கிறார்கள் யார் அப்படியா அல்லாஹ். உங்களுடைய ரஹ்மானுடைய ரஹ்மான் சொல்கின்றான் யார் அப்படியா அல்லாஹ், நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சொல்கிறார் ரப்பே. ரப்பே ரஹ்மானே, எதை எதையெல்லாம் நாங்கள் கேட்கிறோமோ, எதை எதையெல்லாம் தேவையோடு இருக்கின்றோமே யார் அப்படியா அல்லாஹ், அனைத்து தேவைகளையும் நாட்டங்களையும் துஆக்களையும் கபூல் செய்துவிடு யார் அப்படியா அல்லாஹ். اللهم ربنا تقبل دعانا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم اللهم ربنا رب ارحمهما كما ربيانا صغيرا وصلى الله تعالى وسلم على خلقه سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه اجمعين امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على شملنا انت هدية من الله لنا بعد انتظارنا لك طول السنة فيك السرور والهنا حمدا لك يا ربنا عيد سعيد let's enjoy this happy day عيد مبارك Let's enjoy this happy day. Eid Mubarak.
Allah.